தெலங்கானாவின் ராஜன்னா சிறிசில்லா மாவட்டத்தில் கம்பீரவுப்பேட்டையிலிருந்து லிங்கண்ணபேட்டைக்கு அரசு பஸ் சென்று கொண்டிருந்தது. அங்குள்ள மன்னீர் ஆற்றின் குறுக்கே உள்ள பாலத்தில் பஸ் சென்றபோது திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பாலத்தின் நடுவே வெள்ளத்தில் பஸ் சிக்கிக் கொண்டதால் பயணிகள் இறங்கி வெளியேற முடியவில்லை. உடனடியாக மீட்புக் குழுவினர் வந்தனர். ஜேசிபி உதவியுடன் 25 பயணிகளை மீட்டனர். இதற்கிடையே மெல்ல மெல்ல பாலத்திலிருந்து ஆற்றில் இறங்கிய பஸ் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. உயிர் தப்பிய பயணிகள் கரையில் இருந்தபடி பேருந்தை மரண பயத்துடன் பார்த்தனர்.